அங்கிங்கு சிஎம். நான் விரும்பும் பாடல், இந்த பாடலை வானொலியில் ஒளிபரப்பும் வேளையில் நான் மெய்மறந்து கேட்பேன், நானும் கொஞ்சம் பாடி பார்ப்பேன். அத்தகைய பாடல் 1965 வெளிவந்த ஆயிரத்தில் ஒருவன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இந்த பாடல் மெட்டால் கவரப்பட்ட இசையமைப்பாளர் பரத்வாஜ். பள்ளிக்கூடம் என்ற படத்தில் இந்த பாடலையே கொஞ்சம் மாற்றி நையாண்டி பாடலாக மாற்றி கானா உலகநாதன், சுசித்ரா இருவரையும் கொண்டு ரோஸ் மரி என்று பாட வைத்தார். கவியரசர் கண்ணதாசனின் வரிகள், மெல்லிசை மாமன்னர்களின் இசை, 1000 ஒருவன் படத்தில் இடம்பெற்ற நாணமோ இன்னும் நாணமோ, இந்த பாடலை முகேஷோடு இணைந்து பானு பாடுகின்றார். கண்களும்
அவரே பாடி இருந்தாலும் எப்படி பாடி இருப்பார்? அவர் சரணத்துல இருந்து பாடுங்களேன். தோட்டத்து பூவில் இல்லாதது ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது, தோட்டத்து பூவில் இல்லாதது ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது. ஆடையில் ஆடுது வாடையில் வாடுது ஆனந்த வெள்ளத்தில் நீராடுது, அது எது? எஸ்பிபி அவர்கள் கூட அடிக்கடி சொல்வார், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக பாடல் மட்டும் சொல்லிக் கொடுப்பாராம் வெள்ளிசி மாமன்னர். ஒவ்வொரு வினாடியும் அவருடைய கற்பனா சுரம் மாறும், அவருடைய படைப்பாற்றல் மாறும். அத்தகைய அற்புதமான இசையமைப்பாளர் எங்கள் எம்எஸ்வி ஐயா அவர்கள்.